வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹரீஷ் பாபு. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியதை பார்த்தீங்கன்னா, தந்தை டிவியில் ரீசெண்டாக நடந்த கருத்து கணிப்பு இல்லைங்க, கருத்து திணிப்பு தான் அப்படின்னு சொல்லணும். ஒரு மாமேதை ஒருத்தவர் வந்து பேசினார். அவர் சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மோடி பாஜகவுக்கு சங்கா என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, யார் அடுத்த பிரதமராக வரணும் அப்படின்னு கேட்டால் ராகுல் காந்தி 71%, மோடி 27%. சரி, ரைட் ஓகேப்பா, இது தமிழ்நாடு, அப்புறம் இந்த பக்கம் இருக்கிற சவுத் இந்தியாலாம் ரைட் ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் 71% சொல்லியிருக்காங்களா? யார் சொல்லியிருக்காங்க? அதற்கு பாஜக அவர்கள் தங்களுடைய இந்த ஐடி விங்கை வச்சு என்னென்ன பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். மேலும் மோடி அவர்கள், அவருக்கு கீழே அண்ணாமலை இருக்கார் பாருங்கள், அவர் நடந்த அந்த பாத யாத்திரை அவருடைய தொந்தியையும் குறைக்கலை, வாக்கு சதவீதத்தையும் மேலே ஏற்றலை. என்ன ஒன்றுன்னா, ரெண்டுமே வளர்ந்துச்சு. எது வளர்ந்துச்சு? மோடி மீது இருக்கும் அதிருப்தி, பாஜக மீது மிகப்பெரிய அதிருப்தி. அண்ணாமலைக்கு கிடைத்த இது ஒரு மிகப்பெரிய அருமையான பரிசு தான் சொல்லணும். ஏன்னா பேச்சாயா பேசின பேச்சு, கொஞ்ச நஞ்சம் பேச்சா பேசின அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 71%, இதுக்கு உடனே எப்படி ரிவிட் அடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. என்ன மட்டும் பாருங்களேன், ஏண்டா இப்படியா சொல்கிறீங்க, 71%, 21%னு பாருங்கள். ஒரு டூப்ளிகேட் அடித்து விட்டுருக்காங்க. 93% சொல்கிறாங்களாம் பிரதமராக மோடி தான் திரும்ப வரணும், 6% தான் வந்து ராகுல் காந்தி வரணும்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரிங்க. மூன்றாவதாக அந்த 1% ஏதோ இவங்க ரெண்டு பேருமே வேணாம், வேறு யாரோ புதுசாக வரணும் இந்த மாதிரிலாம் சொல்லுவானுங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கணக்கு. ஆனால் இதில் என்னென்னா, அப்படியே உல்ட்டாவாக அடிச்சிருக்கானுங்க பாருங்கள், ஃபேக்ட் செக்குடான், உடனே அடிச்சிருக்கானுங்க. இந்த மாதிரி ஒரு டூப்ளிகேட் அடிக்கிறதுல நம்ம பாஜகவை அடிச்சுக்கவே முடியாது. சரி, ரைட் ஓகேங்க. இந்த கருத்து திணிப்பில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க, அதில் ஒரு சில உண்மைகள்லாம் இருக்கும், இருந்தாலும் வந்து பாஜக கொஞ்சம் வளர்ந்துருக்கு அப்படின்னு இந்த கருத்து திணிப்பில் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் திமுக தான் ஜெயிக்க போகுதுன்னு. ஆனால் இதில் எல்லாருக்குமே திடுக்கிடும் வகையில் சில பேரெல்லாம் இவங்க வந்தால் நல்லாயிருக்கும்னு கூட சொல்லியிருக்காங்க. அது யார்? லோக்சபா தேர்தலை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தந்தி டிவி ஒரு கருத்து கணிப்பு திணிப்பு தணிப்போ கிணிப்போ ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டின் 41% வரும், அதிமுக 25%, அப்புறம் மீதி எங்கேயா பாஜக அப்படின்னு தேடி பார்க்குறதுக்குள்ளார பாஜகவும் நாம் தமிழரும் கூட்டு, ஏடிஎம் பிடிஎம்லாம் சொல்கிறோம்ல, அவன் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா 3% கலக்கலாக அடிச்சிருக்கானுங்க பாருங்க. அமமுக கூட 8%, மற்றவை 6%. ஏன்னா அப்போ பாமக எங்கடா அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பாமக 4% தாங்க. அப்போ இன்னும் 1% இறந்துங்கிச்சுன்னா இப்போ பாஜக தாம் தமிழர் இவங்க எல்லாம் ஒரு இதில் போனாங்கன்னா அடுத்த எலெக்ஷன் காணாமல் போயிடுவாங்க போல இருக்கு. நம்ம கமலஹாசன் மக்கள் நீதி மய்யம் கூட 5% சொல்லியிருக்கானுங்க. ரஜினிகாந்த் கட்சியை ஆரம்பிக்கல, ஆனால் அவர் 5%. அப்போ இளைய தளபதி விஜய் எங்கே போனார்? அங்கே விஜயகாந்த் இறப்பு நேரத்தில் ஒரு செருப்படி வாங்கினதோட மனுஷன் எங்கே போனாப்புலன்னு தெரியல போல இருக்குது. அப்போ மக்கள் யாருமே விஜயை நினச்சி கூட பார்க்கலையா? என்னத்தான் பண்ணுறது, திருசாக்கு 1 கோடியில் நெக்லஸ் வாங்கி கொடுத்தவனெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுருக்க முடியுமான்னு மக்கள் பயங்கர விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க போல இருக்கு. சரி, அதை விடுங்க. ஆக மொத்தம் பார்த்தா 71% என்ன சொல்கிறாங்க, வேண்டும்ன்றாங்க. 13% வேண்டாம்ன்றாங்க, 16% பின்னர் முடிவு செய்வோன்றாங்க. இது எதை எதை அப்படின்னா, மத்தியில் ஆட்சி மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா திமுக, அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டணி, இதே மாதிரி கர்நாடகா இருக்கட்டும், கேரளா இருக்கட்டும், ஆந்திரா இருக்கட்டும், தெலுங்கானா இருக்கட்டும், எல்லாமே டோட்டலாக அடி வாங்குது பாஜக. இது தெரிஞ்ச விஷயம். இப்போ என்ன புதுசாக ஒன்று சொல்ல போகிறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய நார்த் இந்தியாலேயே வந்து தத்தமித்து தாமா. அது எப்படி என்ன அப்படின்னா, அப்படி தாங்க ஓவர் ஆட்டம் ஆடிட்டாப்புல, அப்போ அப்படி தான். ஆனால் என்ன இதில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சரிவுன்னா, நாம் தமிழர் கட்சி இப்படி போயிட்டாங்களேன்னு, அவனும் பேச்சா பேசினான் பேச்சு, செருப்பு சின்னத்தில் கூட நான் நின்று ஜெயிப்பேன் அப்படின்றான். சரிடா, பாஜகவோட வளர்ப்பு பிள்ளையாச்சே, ஹிந்துத்துவாவின் கைகூலி. அப்போ நாம் தமிழர் சீமாஞ்சி அப்படி தான் பேசுவார். அப்புறம் அவர் கூட இப்போ கைகோத்து வருகிற இளைய தளபதி விஜயும், அதாவது ஜோசப் விஜய் அப்படின்றத மாதிரி குங்கும பொட்டு கவுண்டர் சூப்பராக இருக்குங்களா, அதான் அதுதான் நம்ம விஜய் இப்போ. சரி,
இப்போ ஓட்டப்பந்தயத்தில் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் யாரை சூஸ் பண்ண போகிறாங்கன்ற இதில் எல்லாருமே அவங்கவுங்க கூட்டணி கட்சிகளில் யார் யார் இருக்கணும்னு, அதுவே எவருக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்கணும்னு குழப்பத்தில் இருக்காங்க திமுகவும் அதிமுகவும். அதுவே பெரிய பஞ்சாயத்தில் இருந்து இது இத்தனை சீட்டு தான் கொடுக்க முடியும், அத்தனை சீட்டு தான் கொடுக்க முடியும் அப்படின்னு போயிட்டுருக்கிற சமயத்தில் பாஜகவில் யாரை நிற்க வைக்கிறதுனே தெரியல. இதில் ஓடி ஓடி உழைக்கிறாரு யார், ஃபஸ்ட்டு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும். எவனாவது சிக்குவானா, சிக்கனா சீமாஞ்சி அப்படின்னு சொல்லி உள்ள பைக்குள்ளே போடலான்னு பார்த்தாங்க. சீமாஞ்சி நான் கொஞ்சம் நஞ்சம் கரெக்ஷனும் ஏதாவது கரப்ஷன் பண்ணி ஏதாவது ஒன்று வருதுன்னு பார்த்தா அதையும் நீங்கள் விட்டு வைக்க மாட்டீங்களே அப்படின்னு புதுசாக ஒரு குண்டு, என் சின்னத்தை முடக்கிடுங்க, உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு ஆகிடும், இந்த எலெக்ஷனில் இன்னும் கொஞ்சம் பிரமாதமாக ஓட்டை பிரிச்சிருவேன், ஏன்னா மக்கள்லாம் நம்பிட்டாங்க, நானும் பாஜகவும் கூட்டு பி டீமுன்ட்டாங்க, அடுத்து வரப்போகிற தம்பியை கூட ஏ டீம்ன்ட்டாங்க, இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, புதுசாக ஒரு விஷயத்தை கையாளுவோன்ட்டு சின்னத்தை முடக்கிடுங்க, அதை பாஜக மேலே போட்டுடுறேன், அண்ணா மேலே போட்டுடுறேன், ஓடனியே மக்கள் நம்பிடுவாங்க, நமக்கு ஓட்டை கொஞ்சம் போடுவாங்க, எனக்கு போட்டால் என்ன உங்களுக்கு போட்டால் என்ன, இதுதான் நம்ம நாம் தமிழர் சீமாஞ்சியோட பிளான், மாஸ்டர் பிளானில். சரி, எடப்பாடி அவர்கள் என்ன பண்ண போகிறாரு, தேமுதிக 5 சீட்டு கொடுக்குறேன்னா 5, சரி ரைட்டு ஓகே, அப்போ அங்கே என்ன நடக்க போகுது, பாஜக நீ 10 இல்லை 20 சீட்டு கொடுத்தாலும் நான் தயவு செஞ்சு நான் உன் பக்கமே வரமாட்டேன்ப்பா அப்படின்றாங்களாம் பிரேமலா. சரி, இப்போ மோடியா நம்ம ராகுல் காந்தியா, மோடி கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவில் எல்லார்கிட்டையும் பேர் வாங்கின மாதிரி பேசிகிட்டு இருந்த சமயத்தில் பப்பு பப்புன்னு கூட்டிகிட்டு இருந்த ராகுல் காந்தியை பார்த்தீங்கன்னா என்னம்மா இருக்கார் வருங்க, வேறு லெவல் இல்லைங்க. ரைட்டு, இந்த அளவுக்கு வந்து ராகுல் காந்தி மிகப்பெரிய அளவில் ஒரு அலையை உருவாக்க அப்படின்னு மோடி கூட எதிர்பார்த்துருக்க மாட்டார். ஆக மொத்தங்க இப்போ மோடியா ராகுல் காந்தியான்னும் பொழுது ராகுல் காந்தி இந்திய கூட்டணி இந்த பாத யாத்திரை இருக்குது பாருங்கள், அது ஒட்டுமொத்த மோடியோட டோட்டல் இமேஜே இந்த 10 வருஷத்தில் இருந்ததை ஒரு வழிக்கு ஆக்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ராகுல் காந்தியோட டாக்டிக்ஸை பார்த்திங்கன்னா யூபியில் உத்தரப்பிரதேசத்தில் போய் தம்பி இந்த டிஷர்ட் என்ன விலப்பா, இந்த டிஷர்ட்டு 75 ரூபா 100 ரூபா அப்படின்னாண்ணா, இதோட ஜிஎஸ்டியை பார்த்தீங்கன்னா 40 ரூபாப்பா, அப்போ இந்த டிஷர்ட்டு விலை 60 ரூபா, நினச்சி பாருப்பா இது உனக்கு தேவையா அப்படின்னு பேசும் பொழுது அங்கே இருக்கிற மக்கள்லாம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ராமர் கோயிலை கட்டினது மூலமாக ஏதோ பாலிடிக்ஸ் பண்ணி ஜெயிச்சிடலான்னு நினச்சாரு மோடி, அது எதுவுமே இப்போ நடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ மோடியோட இந்த 3வது முறை வரணுன்ற திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, 400 சீட்டுன்னு நானுங்க முன்னாடி, இப்போ 300 சீட்டு கிடைக்கிறதுன்றது அடுத்த இலக்காக வச்சுருந்தாங்க, ஆனால் 150 சீட்டு தான் பாஜகவுக்கு கிடைக்குமா, இதுதான் உண்மை. ஆனால் ஒரே ஒரு விஷயம், கையுங்களுமா பிடிபடாமல் இருந்தாங்க அப்படின்னா என்னத்தை, பேலட் பாக்ஸையே மாற்றினாலும் மாற்றுவாங்க, அது மட்டும் இல்லாமல் என்ன, ஓட்டிங் மிஷினையே இவனுங்க அதுலேயே மால் ப்ராக்டிஸ் செஞ்சு ஜெயித்தவங்க தான் அப்படின்னு உலக அரங்களை எல்லாம் பேசி நாட்டோட பேரே ஒரு வழிக்கு ஆக்கிட்டானுங்க. அதை தான் ராஜீவ்காந்தியை முத கொண்டு என்ன ஆச்சுன்னா, ராஜீவ்காந்தி காலத்திலேயே இவனுங்களை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருந்தானுங்க. அதுக்கப்புறமா வந்ததில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இப்படின்னு கொஞ்சம் அப்படியே வந்து வாஜ்பாய் பீரியடில் உள்ளே நுழைஞ்சவங்க கார்கில் வார் மூலமாக அடுத்த எலெக்ஷனை எப்படியாவது ஓட்டிடலான்னு நினச்சானுங்க. ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸுன்னு சொல்லுவான்ல, அதுதாங்க, கார்கில் வாரை வச்சு அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்கலான்னு நினைக்கும் போது புட்டுக்குச்சு. அதே மாதிரி திரும்பவும் இப்போ ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க, அது என்னன்னா அபிமன்யை வச்சு ஏதாவது நடக்குமான்னு பார்த்தா அதுவும் நடக்கலை. இனிமேல் பாகிஸ்தானை வச்சியும் பொழப்பு ஓட்ட முடியாது, டிமானடைசேஷனை பற்றி பேசவும் முடியாது, டிஜிட்டல் இந்தியா கேவலமாக போய்கிட்டு இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பொருளாதாரம் மேலும் வேலையில்லா திண்டாட்டம், இது எல்லாமே தலை தூக்கி ஆடுது, தலை விரித்து ஆடுது, தலை தூக்கி நிற்கும்னு நினச்சாரு, ஆனால் இது எல்லாம் தலை விரித்து ஆடுது, என்னத்த செய்யறது, பொறுத்திருந்து பார்ப்போம். மோடியா ராகுலா, அதாவது மோடிக்கு கண்டிப்பாக 150 சீட்டு உறுதிங்க, நீட்டு இந்தியா கூட்டணி தான். ஆக மொத்தம் இந்த எலெக்ஷன் 2024 மோடிக்கு மிகப்பெரிய அடி அப்படின்றதுல உறுதியாகுது.